இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டில் எப்படி ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக லிப்லாம் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப ஹெல்த்தியான லிப் தான் கொடுக்க போகிறோம் வீட்லேயே லிப்லாம் பண்ணி. அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை நல்ல தோல் சீவி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ லிப்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பீட்ரூட் எடுத்துக்கலாம். நான் தோல் சீவி பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸியில் உங்களுக்கு எவ்வளோ லிப்லாம் வேணுமோ அவ்வளோ மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான அளவு பீட்ரூட் எடுத்து நான் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. இப்போ நம்ம இந்த பீட்ரூட்டை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் பீட்ரூட்டை. உங்களுக்கு கொஞ்சம் மசியலைன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி விட்டுடாதீங்க, நிறைய தண்ணி விட்டுடும். லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம அதில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் இது மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஜூஸ் மட்டும்தான் எடுக்க போகிறோம், எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு வேண்டாம். இந்த ஃபில்டரில் எல்லா ஸ்டாக்கையும் போட்டுட்டு நம்ம நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துடலாம் ஜூஸ் மட்டும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு, நமக்கு ஜூஸ் மட்டும் கிடச்சிருச்சு பாருங்கள், நல்லா திக்காக. இப்போ இந்த நம்ம இந்த ஜூஸை டபுள் பாயில் பண்ண போகிறோம். டபுள் பாயில் பண்ணுறதுனால இதில் உள்ள ரா ஸ்மெல், பீட்ரூட்டில் ஒரு ரா ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல்லும் இருக்காது. அட் த சேம் டைம் நமக்கு இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த ஜூஸ் இது இன்னும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் சுருங்கி வரணும். அதனால இதை நம்ம பாயில் பண்ணணும். இது பாயில் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம அதை டபுள் பாயில் பண்ணலாம் அந்த ஜூஸை. இப்போ நல்லா டபுள் பாயில் பண்ணி இந்த தண்ணி 1% அளவுக்கு நல்லா சுருங்கி வரணும். சுருங்கி வர்றப்போ நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நல்லா டபுள் பாயிலில் நல்லா கொதிக்கட்டும். இந்த ரா ஸ்மெல்லும் இந்த மாதிரி பாயில் ஆகுற டைமில் நமக்கு போகிடும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு, நல்லா சுருங்கி வருது பாருங்கள். நமக்கு அவுட்டர் லேயர்லேயே தெரியும் நல்ல ஒரு கோட் வரும். அந்த மாதிரி கோட் ஆகிற டைமில் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அந்த மாதிரி கோட்டிங் ஆகிற டைமில் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடுறேன். ஜூஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்தாச்சு, நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நான் இன்றைக்கி பட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எவ்வளோ லிப்லாம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நேச்சுரலான நல்ல குட் இன்க்ரீடியன்ட் உள்ளது. நேச்சுரலாகவே லிப்க்கு நீங்கள் இதை கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த ஒரு லிப்லாம் இல்லாத டைமில், லிப் ஸ்க்ரப் இல்லாத டைமில் இந்த பட்டர் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் லிப்ஸ் அவ்வளோ பிங்கியாக சாஃப்டாக இருக்கும், பார்க்க உங்களுக்கே பிடிக்கும், அந்தளவுக்கு அழகாகிடும். அதனால தான் நான் இன்றைக்கி பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் இந்த பட்டர் ஆட் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இந்த பட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஹீட்டு நம்ம ஜூஸை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஹீட்லேயே நல்லா டைலூட் ஆகிடும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா பட்டர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டேன் பாருங்கள். அது கூட இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ லிப்லாம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கேன், அதனால் ஒரு சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியாச்சு.
இதை நம்ம ஃப்ரிட்ஜில் நார்மல் ட்ராக்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் தான் வைக்கணும்லாம் இல்லை, நார்மலாக நம்ம ஷெல்ஃப் பண்ணுற ஸ்டோர்லேயே ட்ராக்லேயே வச்சிடலாம். இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டிங்கன்னா போதும், நல்லா ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளேயே செட் ஆகிடும். ஹாஃப் அன் ஹவர்க்கு அப்புறமா இது எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். ஹாஃப் அன் ஹவர்க்கு அப்புறமா பாருங்கள் லிப்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகியிருக்குன்னு. நமக்கு நேச்சுரலான லிப்லாம் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா இது ஸ்டோர் ஆகிறதுக்கு தான் டைம் ஆகும். ஹாஃப் அன் ஹவர் மட்டும் டைம் கொடுத்தோன்னா நமக்கு லிப்லாம் ரெடி ஆகிடும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.